அலிய மனசா இப்ப புதுசா ஒரு சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சீரியல பத்தின அப்டேட் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளிவந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த சீரியலும் கூடிய சீக்கிரத்துல டெலிகாஸ்ட் ஆக போகுது. இந்த அப்டேட் எல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். பட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவே இப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் எப்படி அவங்களுக்குள்ள வந்தது, எப்படி அவங்க மறுபடியும் அந்த ஃபிட்டா அழகா ஆகிட்டாங்க. அவங்க ஏற்கனவே அழகுதான், பட் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஃபேட்டா இருந்தாங்க. மறுபடியும் அவங்க எப்படி ஃபுல் டிரான்ஸ்பர்மேஷனையும் பண்ணி மறுபடியும் அந்த சிம்பாவா அந்த ராஜராணியில நடிச்ச அதே அலிய மனசா எப்படி மறுபடியும் புது சீரியலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இந்த ஹோல் டிரான்ஸ்பர்மேஷனையும் வெளிப்படுத்துற வகையில ஒரு சூப்பரான ஒரு வீடியோவை ஆலியா மனசா வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, என்னை இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணது இந்த ஹோல் கிரெடிட்டும் பாத்துட்டீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்டுக்கு தான் அப்படின்னு சஞ்சீவ் கார்த்திக் அவங்களுடைய நேமையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. மேலும் ஆலியா மனசா என்னென்னலாம் சொல்லிருக்காங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். ஆலியா மனசா ஃபர்ஸ்ட் சஞ்சீவ் கார்த்திக்கு தேங்க் பண்றாங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் த லவ்லி வீடியோ அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்னோட ஒவ்வொரு சக்சஸ்க்கு பின்னாடியும் நீ தான் இருக்க, என்ன விட இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் விட என்னுடைய கம்பேக்குக்காக அதிக அளவுல டெஸ்பரேட்டா வெயிட் பண்ணது நீ மட்டும்தான். என்னுடைய இந்த டிரான்ஸ்பர்மேஷனுக்கு முக்கியமான காரணமே நீ தான். உன்னுடைய சப்போர்ட் இல்லாம என்னால எதுவுமே பண்ணிருக்க முடியாது. எல்லாத்துக்குமே காரணம் நீ மட்டும்தான். தேங்க்யூ சோ மச் பாப்பு அப்படின்னு சஞ்சீவோட நேமை மென்ஷன் பண்ணி ஐ லவ் யூ சோ மச் அப்படின்னு அவங்க அந்த மெசேஜ போட்டிருக்காங்க. இதுக்கு கீழே சஞ்சீவ் கார்த்திக் அவர்களும் லவ் யூ டு ஃபார் எவர் அப்படின்னு போட்டிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த வீடியோல அவங்க எந்த அளவுக்கு அவங்க பிரெக்னன்சி டைம்ல எப்படி இருந்தாங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தாங்க, அண்ட் என்னென்ன ட்ரைனிங் எல்லாம் பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றையும் விளக்கிதான் அந்த வீடியோ இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, ஃபைனலா அவங்களுடைய அவுட்புட் எப்படி வந்திருக்கு, அண்ட் ஃபைனலா இந்த சீரியல் புது சீரியல்ல அவங்களுடைய லுக் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே கொலாஜ் பண்ணி தான் இந்த ஒரு வீடியோ இருக்கு. ஆல்ரெடி ஒரு லேட்டஸ்டா வந்த இன்டர்வியூல ஆலியா மனசா தன்னுடைய பிரெக்னன்சி பத்தி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திடீர்னு கல்யாணம் அடிச்சு திடீர்னு பிரெக்னன்ட் ஆகிட்டேன், நான் இதை சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல, நான் கொஞ்சம் நிறைய சாதிக்கணும், இதுதான் வயசு, இதுக்கப்புறம் நிறைய செய்யணும், அதுக்கப்புறம் தான் நான் இதெல்லாத்தையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் எதிர்பாராத விதமா இதெல்லாம் நடந்துடுச்சு. பட் இருந்தாலும் நிறைய டாக்டர்ஸ் என்ன ரொம்பவே மோட்டிவேட் பண்ணாங்க, நான் சின்ன வயசா இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் வராது, உங்களுக்கு இப்ப சின்ன வயசு அப்படின்றதுனால மறுபடியும் அந்த ஃபிட் அண்ட் ஃபைனா உங்களால மாற முடியும் அப்படின்னு நிறைய பேர் என்கரேஜ் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் மேல என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்தாரு, அதனால மட்டும் தான் என்னால இதெல்லாமே செய்ய முடிஞ்சது அப்படின்னு ரொம்பவே பெருமையா அவங்களுடைய ஃபேமிலி பத்தியும் அவங்களுடைய ஹஸ்பண்ட பத்தியும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இந்த குழந்தை பிறந்தது எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்டா நான் நினைக்கிறேன், அந்த குழந்தையோட ஒவ்வொரு சிரிப்பு ஒவ்வொரு ஸ்மைல் இது எல்லாமே பார்க்கும் போது எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங் வருது, ஒரு எனர்ஜி வருது. அம்மா அப்படின்றது கூட ஒரு புது ஃபீலிங். நான் அதை நல்ல வேலை மிஸ் பண்ணாம அது எனக்கு கிடைச்சிருக்கு, அதுக்கு நான் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்னு நிறையவே அவங்களுடைய தாய்மை பத்தி ரொம்பவே பெருமையாவும் பேசியிருந்தாங்க. சோ ஆலியா மனசாவோட கம்பேக் ரெடி ஆகிடுச்சு, அண்ட் மறுபடியும் பிரவீன் பென்னட் அவர்கள் கூட தான் சீரியல் பண்றாங்கன்றதும் கிளியர் ஆகிடுச்சு. பட் இது எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ வியூவர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அதுவும் ஆலியாவுக்குன்னு தமிழ்நாட்டுல பயங்கரமா ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த டிரான்ஸ்பர்மேஷன் வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல பல சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.